கேஷுவலான சண்டே விலாக், என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம், என்ன டைம் வேஸ்ட் பண்ணுறோன்றதை பார்க்க போகிறீங்க. எங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப்பை பார்த்து நீங்கள் உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணலாம். நல்லா இருக்கும். ஆஸ் யூஷுவல் லேட்டாக போகிறோம் ஃபார்மர்ஸ் மார்க்கெட். ஈவன் வந்து ஸ்கியூர் கேட்டிருக்கான், அது இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைனா அவனுக்கு வேறு என்ன வேணும்னு அவனை கால் பண்ணி தான் கேட்கணும். சண்டே வந்து விவின் வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட்லேருந்து சம் சிக்கன் ஸ்கியூவர் கேட்டான். ஆனால் நான் லேட்டாக போனோம், அதனால் ஸ்கியூவர்லாம் காலி ஆகிடுச்சு. பையன் வந்து வேறு என்ன வேடா என்னென்னா கேட்டேன்னா, ஸ்டார் பாக்ஸ்லேருந்து வேணும்னா ஹேம் அண்ட் சீஸ். ஸோ மூணு கேட்டிருக்கான், மூணு ஹேம் அண்ட் சீஸ் தான் அவனுடைய பிரஞ்ச். ரைட் வி, ஓகே, என்ஜாய் யுவர் பிரஞ்ச். தேங்க்யூ. எப்போ போனாலும் நீங்கள் ஏதாவது வாங்கினீங்கன்னா கோல்டு வாட்டர் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. எத்தனை பேர் கேட்டாலும் கொடுப்பாங்க. எதுவும் வாங்கலைனாலும் அவங்க கொடுக்கணும். ஆக்சுவலி தேஸ் நாட் டினை வாட்டர். So if you are somewhere and you don't know about Starbucks, you can do that. Vivian-க்கு வந்து எது வாங்குறனோ இல்லையோ இந்த கோல்டு வாட்டர் வாங்கி கொடுத்தோம்னா பெஸ்ட் வாட்டர் இந்த வேர்ல்டு அப்படின்னு சந்தோஷமாக கொடுப்போம். அதனால் நான் சொல்லுவேன், யாராவது உனக்கு வாட்டர் வாங்கி கொடுத்தா அவங்க கூட போயிடுவல்ல, அவங்க ஈஸியாக கிட்னாப் பண்ணாங்க. யா, ஐ லவ் ஸ்டார்பாக்ஸ். ஸோ தட்ஸ் ஃபார் விவின். மண்டேயை கவர் பண்ணியே கொண்டையை மறந்துட்டேன்ற மாதிரி ஸ்டார்பாக்ஸில் போய் கடைசியில் எனக்கு காஃபி வாங்காமல் வந்துட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு வெளியே குடிக்கிறேன். யார் வீட்டுலாம் போனா காஃபி குடிக்கிறேன்னா உங்ககிட்ட நீ குடிச்சீன்னா நான் கப்பல் என்ன வேணும் எல்லாரும் கேக்குறாங்க. அது டாஷ் கேம் எதுக்காக வச்சிருக்கீங்க? இல்ல ஃபர்கெட் வீடியோஸ், ஜெனரல் சேஃப்டிக்கு சொல்லுங்க. அது என்னதுன்னா இல்ல, ஜெனரலா நம்ம போறோம் அங்க ஏதாவது அங்க நம்ம ஏதாவது மிஸ்டேக்ல வேற யாரா மிஸ்டேக் பண்ணி நம்ம இடிச்சிட்டாங்களோ இல்லனா ஜெனரல் அவேர்னஸ்க்காக வச்சிருக்கோம். ஆன் தி வே டீன் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுக்கு எல்லாம் நல்லா இருக்கும், யூஸ்புல்லா இருக்கும். ஃப்ரண்டும் கவர் பண்ணா, பேக்கும் கவர் பண்ணா அமேசான்லயே வாங்கலாம். எனி பிராண்ட் இஸ் ஃபைன். நிறைய பேர் இப்ப டாஷ் கேம் வந்து யூஸ் பண்றது ஹைலி ரெக்கமெண்ட் பண்றாங்க. காட்டுங்க இந்த மாதிரி ஒரு வயது. இது வந்து உள்ளவும் கவர் பண்ணும், வெளியவும் கவர் பண்ணும். சோ உள்ள இருக்கிறதையும் பார்த்து கவர் ஆகும். வீடியோவும் நம்ம யூடியூப் போனாலும் போட்டுக்கலாம். ஜெனரலா வந்து நான் படத்துல வர அந்த விஜயகாந்த் பாட்டுக்கு வந்து ரொம்ப ஃபேன் ஆயிட்டேன். பிளஸ் எனக்கு ஜெனரலாவே அந்த நம்ம என்னதான் அந்த ஃபில்டர் போட்டாலும், எந்த ஃபில்டர் காஃபி போட்டாலும், எந்த பொடி போட்டாலும், சில பேர் வந்து இந்த காஸ்கோல இருக்கிற ரெண்டு மூணு மிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அது என்னது, யூபானா யூகா ஏதோ ஒரு பிராண்ட் இருக்கு, அந்த பிராண்டையும் ஏதோ பிராண்ட் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு ஒருத்தர் வீட்டில் ஒரு ஒரு ஸ்டைல் ஆஃப் காஃபி. கோத்தாஸ் நல்லா இருக்கும். கோத்தாஸோட இது ப்ரூ போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். ஃபில்டர் காஃபி ஒரு டச் அப்படி போட்டிங்கன்னு வைங்களேன், அந்த ப்ரூவோடைய ஒரு ஒரு இட் ரவுண்ட்ஸ் அவுட் த ஃப்ளேவர் சம்டைம்ஸ்.
நான் வளரும் போது நான் ஒரு அஞ்சாவது ஆறாவதுக்கு அப்புறம் காஃபி நிறுத்திட்டேன். அது வரைக்கும் நான் வந்து என் பாட்டி வந்து கருப்பு காஃபி போடுவாங்க, நர்சஸ் அம்மாச்சி அம்மாச்சி வந்து கருப்பு காஃபி போடுவாங்க. நான் ஈவினிங் 4 மணி ஆச்சுன்னா அங்கே போட்டு வச்சுருவாங்க, நேராக போய் எடுத்து. ஆஹா இல்லை, அது எங்கள் அம்மாச்சி போடுற காஃபி சொல்கிறேன், அவங்க வீட்டில் குடித்தா. எங்கள் வீட்டில் குடித்தோன்னா எங்கள் அம்மா காஃபி போடுவாங்க. நான் சின்ன வயசில் பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு அது மாதிரி குடிச்சு ஒரு புஷ்டியாக வளர்ந்துட்டே வச்சுக்கோ. அதுக்கப்புறம் காஃபி நல்லா குடிச்சிட்டு இருந்தேன், கருப்பு காஃபி இல்லைன்னா எங்கள் வீட்டில் ரெகுலர் காஃபியும் குடிப்பேன். எங்கள் வீட்டில் ரெகுலர் காஃபி தான், ஆனால் பாட்டி வீட்டில் அம்மாச்சி பண்ணுற காஃபியும் அந்த கருப்பு காஃபி விடுவாங்க 4 மணி சாயந்தரம் குடித்தேன்னா. அப்புறம் ஒரு அஞ்சாவது ஆறாவது அந்த டைமுக்கு அப்புறம் காஃபி நான் நிறுத்திட்டேன். சம்டைம்ஸ் பால் கூட ஐ மீன் காலேஜ் போகும்போதெல்லாம் நான் 6 மணி 5 மணிக்கு எழுந்து கிளம்பி போவோம்ல, அந்த டைமில் அம்மா ஷூ போடுற டைமில் ஏதாவது பாலக்குடின்னு கொஞ்சம் கொடுப்பாங்க, இல்லைன்னா 2 இட்லி அது மாதிரி எதாவது பண்ணாங்கன்னா ஊட்டி விடுவாங்க டக்குன்னு. அந்த டைமுக்கு நான் ரொம்ப உட்காந்து சாப்பிட மாட்டேன் மார்னிங்கில், அவசரம் 6 மணிக்கு ஏஞ்சி ஓடுவோம்ல காலேஜுக்கு, அது 2 வாய் இருக்கிறத ஏதாவது போட்டு வாயில் சாப்பிடக்கூடன்னு கொடுப்பாங்க. அந்த டைமில் ட்ரெஸ் பண்ணி ரெடியாகிற டைமில் என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டேன்னா கிளம்பிடுவோம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நேராக காலேஜில் போய் ஆயா கடையில் போய் இட்லி பூரி அது மாதிரி சாப்பிட்றது வேற கதை சொல்ற, அது ஒரு ஸ்டைல். ஆமாம், அங்கே போய் நேராக ஏன்னா நான் பாரு எழுந்திரிச்சு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 நிமிஷம் நடந்து பட்ரோட் பஸ் ஸ்டாப் போய் பட்ரோட் பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஏறி அங்கேருந்து எதிர் 45B இல்லைனா வந்து 54G அங்கேருந்து ஏறி கிண்டியில் அடுத்த ஸ்டாப்பே கிண்டியில் இறங்கி, ரொம்ப தூரம் கிடையாது, நான் கிண்டியில் இறங்கிட்டு கிண்டியிலேருந்து ட்ரெயின் ஏறி மீட்ரு கிரேஜ் அதுலேருந்து ஏறி ட்ரெயின் ஏறி ஃபோர்ட்டுக்கு போய் இறங்கணும். அங்கேருந்து ரோடை க்ராஸ் பண்ணி டைம் ஆயிடுச்சுன்னா சொல்கிறேன், ஏன்னா இதெல்லாமே டைம் பஸ்ஸு கொஞ்சம் லேட் ஆனால் கூட நான் ட்ரெயினை மிஸ் பண்ணுவேன், ட்ரெயினை மிஸ் பண்ணனா எல்லா ட்ரெயினும் மிஸ் ஆகிடும். அது மாதிரி ஒரு ப்ரிசைஸ் டைமிங் மெயின்டைன் பண்ணணும். ஸோ கிண்டி போய் கிண்டியில் வந்து 7:20 ஒரு பஸ் ட்ரெயின் இருக்குது, அதை பிடிச்சணும், அதை பிடிக்கலனா மிஸ் ஆகிடும். அதை பிடிச்சி நான் ஃபோர்ட்டில் இறங்கணும், ஃபோர்ட்டில் இறங்கி 20-25 நிமிஷத்தில் போட்டு போகணும்னு நினைக்கிறேன். கிண்டி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், கிண்டி சைதாப்பேட் மாம்பலம் கொடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் சேத்பேட்டு அப்புறம் எக்மோர் அப்புறம் எக்மோருக்கு அப்புறம் ஃபோர்ட். அதுக்கப்புறம் அங்கேருந்து மீன் மோஸ்ட் ஆஃப் த டைம் சப்வே கீழே அடியில் இருக்கும், அதை வழியாக போகணும். சம்டைம் டைம் ஆயிடுச்சுன்னு ஓடணும்னா மேபி ரோட்டில் ஜம்ப் அடிச்சு ஒரு நல்ல இது இருக்கும், டிவைட் இருக்கும், அதனால அது ஜம்ப் அடிச்சு தான் போக முடியும். அது போலீஸ்லாம் இருப்பாங்க அதனால ஜென்ரலி போகக்கூடாது. ஜென்ரலாக அடியில் சப்வே இருக்கும், அது வழியாக போவோம். இந்த மிஷ்கின் படத்துலலாம் காட்டுவாங்க சப்வே மாதிரி ஒன்று கீழே இருக்குமே, எல்லாரும் வித்துட்டு இருப்பாங்க அந்த வழியாக ஓடுவோம். அங்கே போய் ட்ரெயினை போய் நாங்கள் ஓடி போய் பிடிக்கணும். திருத்தணி ட்ரெயின் இருக்குது, டிஆர்டி ட்ரெயின் சொல்லுவோம், திருத்தணி ட்ரெயின். அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோன்னா அடுத்த ட்ரெயின் வந்து எல்லாமே ஆவடி ட்ரெயின் தான், 1 ஹவருக்கு ஆவடி ட்ரெயினும் எவ்ரி 1 ஹவர் தான் வரும். ஸோ ஆவடியில் போனால் ஆவடியிலேருந்து திருநின்றவர் வரைக்கும் போனோன்னா வேற ட்ரெயின்ஸ் இருக்காது. அப்போ ட்ரெயினில் போய் அங்கே இறங்கி பஸ்ஸில் போனோம் இல்லைன்னா லாரியில் போனோம் இல்லை ட்ரெயினில் போனோன்னா அடுத்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணோம். அடுத்த ஆவடியிலேருந்து ஏதாவது திருத்தணி ட்ரெயின் ஏதாவது வரும். ஸோ அதனால எனக்கு அந்த டைமிங் ரொம்ப முக்கியனால காலையில் அது ஓட வேண்டியதாக இருக்கும் காலேஜ் டேஸ். இப்போ சடனாக அதை ஞாபகம். ஸோ காஃபி வந்து அதுக்கப்புறம் நான் அவ்வளோ சாப்பிட்டதே கிடையாது. ஆமாம், நான் நிறுத்திட்டேன் சைந்தவி குடிக்கும் போது. சைந்தவியோட நான் அப்பப்போ அந்த கப்பை சைந்தி கப்பில் குடிப்பேன். அது காஃபி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக ஒரு 25%-40%-50% கூட சம்டைம் ஆகிடும். நான் ஒரு சுமாராக சம்டைம் வந்து அந்த மிக்சிங் பால் அது மாதிரி எனக்கு அந்த ப்ரிசைஸ் ஸ்ட்ராங்காக இல்லைனா சைந்தவி வந்து லைட்டாக தான் பிடிக்கும், எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிக்கும். ஸோ அந்த டேஸ்ட் பொறுத்து நான் அளவு அது டேஸ்ட் அளவு மாறும் போது நான் கொஞ்சம் அதிகம் குடிப்பேன், கொஞ்சம் கம்மியாச்சுன்னா கொஞ்சமாக குடிப்பேன். சம்டைம் ரொம்ப லைட்டாக தான் குடிக்கவே மாட்டேன், சிப் பண்ணி கொடுத்துரும் நீயே குடிச்சிருன்னு. ஆமாம், சைந்தவி வந்து ஸ்வீட் இருக்க சரி. எனிவே போ, மக்கள் எல்லாரும் சொல்லுங்க மில்க் காஃபி பிடிக்குமா பிளாக் காஃபி பிடிக்குமா, இல்லை காஃபியே குடிக்க மாட்டீங்களா, இல்லை டீ மட்டும் தான் பிடிக்குமா, இல்லை எல்லாமே குடிப்பீங்களா, இல்லை எதுவுமே குடிக்க மாட்டீங்களா, உங்களுடைய சாய்ஸஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கண்டுபிடிப்போம். பேர் காஃபி குடிக்கிறது வந்து அது குடித்தா தான் அவங்க டே ஸ்டார்ட் ஆகும்ன்ற மாதிரி ஒரு ஹேபிட் இருக்குது நிறைய பேருக்கு. எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி காஃபி இல்லைன்னா டீ குடிச்சாகணும். ஆனால் அது மார்னிங் சாப்பிட எந்திரிச்சோடனே எனக்கு காஃபி குடித்தா தான் டே அப்படியெல்லாம் கிடையாது. மதியானம் நான் என்னோடய மீல் எப்போ சாப்பிட்றேனோ அப்போ தான் அலாங் வித் மை ஃபுட் தான் நான் குடிப்பேன்.
ஸோ இட் நீ நாட் பி லைக் த ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ ஹாவ் இன் த மார்னிங். ஆனால் இன் அ டே ஐ ஹாவ் டு ட்ரிங்க் சம்திங் லைக் தட், காஃபி ஆர் டீ. இந்த ரவுண்ட் அபவுட் ஓட்ட தெரியலன்னு ஒரு ஒரு ரீலை போட்டு சார் ஒரு போஸ்டர் போட்டு நம்மளோட லோக்கல் மவுண்டன் ஹவுஸ் பேஜில் எழுதியிருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த ரவுண்ட் அபவுட் யூஸ் பண்ண தெரியல, அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஐ டோன்ட் நோ, நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க நம்ம வந்து இப்போ தான் வண்டியே ஓட்டுறோம், நிறைய பேருக்கு பழக்கம் இருக்காது. பெட்டர் டு பி சேஃப் தேன் சாரியா, மேபி அவங்கெல்லாம் ஸ்லோ பண்ணுவாங்களா இருக்கும், இல்லை யூஸ் பண்ண மாட்டாங்க, காஷியஸாக இருப்பாங்களா இருக்கும். தெரியாது. அதே ஆளுங்க வந்து இன்னொரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, லைக் ஸ்டூடெண்ட் டிரைவரோட போர்டு போட்டுட்டு நிறைய அடல்ட் டிரைவர்ஸ் ஓட்டுறாங்க, அது வந்து இது கூட ஓட்ட தெரியாதா, என்ன தெரியும் இவங்களுக்கு அப்படின்னு. அப்பதான் நான் நினைப்பேன் இவ்வளவு இக்னரன்ஸ்ல நம்ம எல்லாம் இப்பதான் இந்த நாட்டுக்கே வந்துருக்கோம். அவங்களுடைய பர்சன்டேஜ் அது கம்மி தான் நினைப்பாங்கல்ல, அதிகமா இருக்காங்க. ஆனா ஜென்ரல் அவங்க யோசிச்சுப்பாரு, அவங்க நாட்டுல எல்லாரும் அடல்ட் ஓட்டுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில இருப்பாங்க. அதுல செட் ஆஃப் பீப்பிள் கூட்டிட்டு வந்து அவங்களை ரோட கிராஸ் பண்ண சொல்ற மாதிரி இது. நடு ரோட்ல கிராஸ் பண்ண சொல்லுங்களேன், முடியுமா அவங்களால? சென்னை ரோட்ஸ்ல சொல்றேன், நம்ம அப்படி கைய போட்டு அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் அப்படின்னு டக்குன்னு எகிரிச்சு போயிடுவோம். ஏன்னா நமக்கு பழக்கம் இருக்கு இல்லையா. இவங்க எல்லாம் 17-18 வயசுல இருந்து வண்டி ஓட்டுறாங்க, அதனால அவங்களுக்கு பழக்கம் இருக்கு. இல்ல அது எப்படி இருந்ததுன்னா அந்த அந்த த்ரெட், அந்த பேஸ்புக் த்ரெட்டே ரொம்ப சென்சிட்டிவா இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து ஜட்மெண்ட் எல்லாம் ஓப்பனாவே சொல்றாங்க. ஆனா இட் பிகேம் லைக் ஒரு ஏன் இப்படி சொல்ற நீ, அப்ப அதுலயே நிறைய பேர் வந்து சொன்னாங்க, புதுசா வந்தவங்க தான் கிடையாது இந்த கண்ட்ரிக்கு வந்தவங்க, நான்லாம் வண்டி ஓட்டாம நான்லாம் நியூயார்க்ல பிறந்து வளர்ந்தேன், நான் வண்டியே ஓட்டினதே கிடையாது, எனக்குலாம் டிரைவர்ஸ் லைசன்ஸே இல்ல, கலிபோர்னியா வந்த பிறந்த லைசன்ஸ் எடுத்தேன்னு ஒருத்தங்க சொன்னாங்க. அப்படி இருக்காங்க, இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க, குழந்தையிலேருந்து வந்தவங்க, நியூயார்க்ல இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தேவையில்லாம இருந்திருக்கு. ஸோ நீ நாட் பி அ பர்சன் ஹூஸ் அன் இமிகிரண்ட் ஹூஸ் டூயிங் திஸ். நம்ம இந்த ஊர்ல இன்னொரு விஷயம் தெரியாதவங்களுக்கு வெளிநாடே போயிருக்க மாட்டாங்க. பாஸ்போர்ட்டே இல்லாதவங்க நிறைய பேர் இந்த ஊர்ல இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா அமெரிக்கா உள்ளே அவங்களுக்கு வாழ்க்கை இருக்கும்போது அவங்க ஏன் வெளியே போகணும்னு நினைப்பாங்க. அது ஒரு நமக்கு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். நம்ம எல்லாம் நினைப்போம்ல பாஸ்போர்ட் வாங்கினோம் வெளிநாடு போயிடணும்னு, இந்த ஊர்ல வெளிநாடே போகாம எதுவுமே பண்ணாம பாஸ்போர்ட் கூட இல்லாம இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. ஆமா, அதே மாதிரி கனடா போனோம்னா மெக்சிகோ போனோம்னா அவங்களுக்கு முதல்ல பாஸ்போர்ட் தேவையில்லை, வெறும் ஐடி அந்த ஃபெடரல் ஐடி இருந்தா போதும், அதை வச்சுட்டு போவாங்க, இல்ல டிரைவர்ஸ் லைசன்ஸ் வச்சுட்டு போவாங்க. ஆனா இப்ப வந்து இப்ப ரூல் மாத்திருக்கு, இல்ல இப்ப இல்ல 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 கனடாக்கெல்லாம் தேவையில்லாம இருந்தது ஒரு காலத்துல. இப்ப ஆமா இப்ப வந்து தே ஆடட் த தே ஆமா இப்ப வந்து தே தே சேஞ்ச் தட் பாலிசி, தே நீட் எ பாஸ்போர்ட். ரியலி? யா, only maybe those two countries. ஆமாமா, அது அதுதான், மத்த நாடு போக முடியாது, ஏன்னா அது கீழே மேல இருக்குல்ல, டிரைவ் பண்ணி போற மாதிரி தானே இருக்கு, உள்ள வெளியே போற மாதிரி. பிளஸ் அந்த டைப் டைப்லாம் இருந்தது, ஃப்ளை பண்ணா இல்லை, ஃப்ளை பண்ணா எனிவே தே ஹேவ் டு ஹேவ் த பாஸ்போர்ட் ரைட் அஸ் இன்டர்நேஷனல் போர்டிங். இல்லை ரோடு போகும்போது இப்போ கூட எல்லாமே கார்டை காமிச்சு தானே போகிறாங்க. பாஸ்போர்ட் ஸ்டாம்பிங்னா இப்போ டெய்லி வெளியே ஒர்க் பண்ணுறோம், யோசிச்சுப்பாரு அவங்க எத்தனை பாஸ்போர்ட் வாங்குவாங்க. அப்படி ஒரு ப்ராசஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு இன்றைக்கும் பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்பிங் பண்ணி தான் கனடாவில் யூஎஸ் சிட்டிசனுக்கு உள்ளே உடனே வெளியே வரணும்னு இருந்ததுன்னா டெய்லி கனடாலேருந்து மிக்சி யூஎஸ்ல ஒர்க் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்ப டெய்லி ஸ்டாம்பிங் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தா உங்களுக்கு எத்தனை பாஸ்போர்ட்டே பத்தாது இல்ல. சோ தே டோன்ட் ஹேவ் தட் ரூல். நான் வந்து என்னோட 27-28 வயசுல ஓட்ட ஆரம்பிச்சேன் கார். அப்புறம் நடுவுல கொஞ்சம் பிரேக் ஆச்சு, 29ல நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிடுவோம், அப்ப லாரி டிரைவர் மாதிரி போட்டுறேன். Across the country போனா கூட போவேன்.
கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கணும், சாப்பிட்டுட்டு வாங்கலாம். பச்சை மிர்ச்சி கோட்டு புலாவ் வாங்கியிருக்கேன். அம்மாவுக்கு வந்து தந்தூரி, ஆக்சுவலி தந்தூரி வாங்கினது ரொம்ப நல்லா இருக்கும். லாஸ்ட் டைம் அம்மா சாப்பிட்டாங்க, இன்னும் ட்ரை பண்ணீங்களா? எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஸோ ஃபார் இங்கே வந்து அந்த கோட்டு புலாவ் தான் வந்து டாப் நாச்சாக இருந்திருக்கு. ஓ, இது ஃபிஷ் ஃபிஷ் பக்கோடா நியூ ஐட்டம் இப்போ தான் பார்க்குறேன். 65 மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க. This is the tandoori for amma. அம்மா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட் டைம் நம்ம சாப்பிட்டோம், அது போன வாட்டி வேற கலர்ல இருந்தது, எல்லா நாளும் ஒரு ஒரு கலர்ல இருக்கு, ஒரு ஒரு மாதிரி. ஆனா அவசரத்துக்கு இங்க ட்ரேசில நம்ம வந்து டக்குன்னு, இப்ப இந்த எங்களை மாதிரி லேட்டா இருந்துச்சு, லேட்டா சாப்பிடுறோம். எங்களுக்கு முன்னாடியை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஸ்பைஸ் லெவல் நல்ல காரமா இருக்கு. ஒரே ஒரு பிரியாணி வாங்கணும், புலாவ். சாரி, புலாவ் வெள்ளை சாதம் தான். ஆக்சுவலி உண்மையாவே வெள்ளை சோறு மாதிரி இருந்தது, ஒயிட் ரைஸ் மாதிரி. ஒண்ணுமே இல்ல, வெறும் ஒயிட் ரைஸ், கீழே ஒரு கிரேவி வச்சு, கிரேவி இல்ல வெறும் பீஸ் வச்சுட்டு ஒயிட் ரைஸ் போட்டாங்க. கழுத தெரிஞ்சு முதல்ல நல்லா சூப்பரா இருந்தது, அப்புறம் கொஞ்சம் சுமாராச்சு. கழுத தேஞ்சு கட்டரமான மாதிரி இப்ப வேற வெள்ள சோற மட்டும் ஆயிடுச்சு. ஷார்ட்கட், ஷார்ட்கட் எடுத்து 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 முதல்ல வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு புலாவ் மாதிரி பண்ணாங்க, அப்புறம் மசாலா மாதிரி பண்ணி ஒரு அப்படியே போடணும்ன்றது, போடாதன்ற. அதாவது கிரீட் தான், நிறைய சம்பாதிக்கணும், சீக்கிரம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஷார்ட்கட் கண்டுபிடிப்பாங்க, குயிக்கா கண்டுபிடிப்பாங்க, சேவ் பண்ணும், அப்படிதான் வரும். சரி, கிளம்பலாம். ரொம்ப டோட்டலா வேற வேற மாதிரி இருந்தது. கிரேவியும் கிரேவி இல்ல, கிரேவி இல்ல. ஆமா, பீஸே சும்மா ட்ரையா ஒரு பிரியாணி அப்படி இருந்ததுனா புலாவ் வாங்கணும். புலாவ், புலாவ் இன்னும் போயிட்டு வேற வேலை சாதம் அண்ணா டீ ஆத்துறாரு. அண்ணா டிசப்பாயிண்டடா இருக்காரு, பிரியாணி ரெசிபி மறந்துட்டீங்களேடா அப்படின்னா. குழப்பம் போச்சு அமெரிக்கால. நல்லா இருக்குன்னு ஒருத்தர் நல்லா இருக்கு பண்ணுவான், நல்லா இருக்குன்னு நினைச்சா உடனே ஒரு மாசத்துல மாத்திடுவானுங்க. இது இரானி சாய் வந்து வித்தியாசமா இருக்கு, இவாபரேட்டட் மில்க் போட்டு பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. கரெக்ட் கரெக்ட், அதே இரானி சாய் ஃபிளேவர். இவாபரேட்டட் மில்க் போட்டா தான் வருமோ தெரியல, என்ன டிஃபரன்ஸ் தெரியல எனக்கு, தெரியல. மலேசியால இது மாதிரி தான் சாப்பிட்டா சொன்னார் அவரு. சாய் கிட்டத்தட்ட அவரு இன்னும் கொஞ்சம் நல்லா ரொம்ப நல்லா இருந்தது அவரு. கண்டென்ஸ்டு மில்க், தேக்கரை. அம்மா இந்த கொத்தவரங்காய் எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க.
flat beans sir. We have a 599 per pound. Over beans. Okay. Palak. This is palak. What is it? எனக்கு கொஞ்சம் வெங்காயம் ரெட் அனியன் ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்தது இப்போ கிடச்சிருச்சு. ஈஸி ஷார்ட் கட். உள்ள வச்சிருப்பாங்களா கேட்டாதான் தெரியும். இருக்குமா இருக்கும் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க நான் என்ன மட்டா ரைஸ் யூஸ் பண்றேன். வடி மட்டா லாங் கிரெயின் ரைஸ் 5 kg பிளஸ் 500 கிராம் இதுதான் இருக்கிறதுல பெஸ்டான பிராண்ட். நான் நிறைய இது யூஸ் பண்ணிருக்கேன். இது கிடைக்கலன்னா லக்ஷ்மி யூஸ் பண்ணுங்க. லக்ஷ்மி எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. இந்த பிராண்டில் இருக்கும். இந்த மாதிரி போட்டிருக்கோம். இவங்களோட தான் அடுத்த க்ளோசஸ்ட் நம்ம ஊர் ஸ்டைலில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரா ரைஸ் பொன்னிரா ரைஸ் வந்து இவங்களோட பொன்னிரா ரைஸ் தீப்போடது நல்லாயிருக்கு. அதை விட்டால் வந்து கசானாவில் ஒன்று இருக்கும் அதை காணோங்க. அண்டு எப்பவும் காட்டுற வடி மட்டா ஃபார் அவர் மட்டா ரைஸ். இதெல்லாம் நிறைய பிராண்ட் இருக்குது ஆனால் நான் சாப்பிட்டு பார்த்ததில் இதுதான் நல்லாயிருக்குன்னு நானும் சரி நிறையா ஃப்ரெண்ட்ஸும் ட்ரை பண்ணி சொல்லியிருக்காங்க. புழுங்கல் அரிசிலையும் அதே தீப் பிராண்டோட புழுங்கல் அரிசி இருக்கு பொன்னி பாயில் ரைஸ். $4 ஆயிருக்கு இந்த வாட்டி. எவ்வளோ என்ன வாங்கின அவ்வளோக்குன்னா அரிசி வாங்கியிருக்கோம். 2 bag அரிசி தான் இட்லி அரிசியே $22 ஆயிடுச்சு. விலை அதிகமா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. $15 வந்தது. கொஞ்சம் ஒரு $2-3 அதிகமா இருக்கு மற்ற கடையை விட. ஆனால் நம்ம அவ்வளோ தூரம் டிரைவ் பண்ணி பெட்ரோலை போட்டு போய் வந்து அதுக்கு இங்கே வந்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம அந்த சைட் போகிறோம்னா நம்ம இல்லை அது நெக்ஸ்ட் டைம் செக் பண்ணோம் எவ்வளோ ப்ரைஸ் மற்ற கடைகள் ஜாஸ்தி தான். அரிசி இட்லி அரிசியா? ஏன்னா $23 இருந்தது இல்லை இப்போலாம் $25. அப்படியா? $25 அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல தெரியல. என்ன மேட்டர் ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க. கார்ல கேஸ் போட வந்திருக்கோம். வினோத் வந்தாதான் இழுத்து போட முடியும்.
கரெக்டா இழுத்து போடுறதுன்னா என்ன? லாங் கேஸ் போடுற சைடு வந்து ஆப்போசிட் சைடுல இருக்கு. யூஸ்வலி சேம் சைட அந்த மாதிரி ரெண்டு சைடு ஆல்டர்னேட் பண்ணிப்பாங்க. பார்த்தேன் லெஃப்ட்ல சில வண்டியில இங்க இருக்கும், சில வண்டியில ரைட் சைடுல இருக்கும். ஸோ ரைட் சைடுல இருக்கிறவங்களாம் இந்த லெஃப்ட் சைட் பார்க் பண்ணி போட்டுப்பாங்க இந்த கார் மாதிரி. சில கார் ரைட் சைடுல இருக்கும், ஆனால் எங் இன்னைக்கு வந்து இது காலியா இருக்குன்னா நான் உள்ள வந்துட்டேன். ஸோ இழுத்து இங்கே போட்டுப்பேன். அதுதான் மேட்டர். குட். இந்த மாதிரி போஸ்ட் இருக்குல்ல, லாங்கா இருக்கும். குடிச்சிக்கிட்டே போடணும். இது வரைக்கும் நான் போட்டதே இல்லை. இட்ஸ் ஆல்வேஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் எவ்ரி திங். கேஸ் ப்ரைஸ் 439 இஸ் த கேஸ் ப்ரைஸ். ஹாய் வினோத். சரிங்க வினோத், செலிபிரிட்டி சைட்டிங். கார் வாஷ், ஃபாஸ்ட் ஷைன் கார் வாஷ். இந்த மாதிரி இடத்துல வந்து நிறைய கிளீனிங் பண்ணுவாங்க. அகேன்ஸ்ட் த சன் இருக்கிறதுனால உங்களுக்கு வீடா தெரியுது. டர்ட்டி கார் என்டர் ஹியர். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க, நான் வேலையே காட்டலாம். கிட்ட போங்க. என்ன பண்ணு போட்டு நோ பிரேக்ஸ். இது மாதிரி ஒரு துணி கொடுப்பாங்க, நம்ம உள்ள தொடச்சுக்கலாம். நாங்கள் எடுங்க வேடிக்கை பார்ப்போம். இந்த மாதிரி மேல லைட் ஷோலாம் இருக்கு. அடிக்கடி வெளியே ரொம்ப அழுக்காறவங்களுக்கு அந்த அன்லிமிட்டட் வாங்கிட்டா பெஸ்ட். இல்ல 23 ரூபாய் கொடுத்து மினிமம் வாங்கிட்டா கூட தண்ணியை போட்டு அடிச்சு வாஷ் பண்ணி விட்டுருவாங்க. மாசம் அன்லிமிட்டட் டெய்லி கூட வரலாம். இல்ல நம்ம இல்ல அவங்கள டெய்லி அழுக்காகிறவங்களுக்கு கூட ஓகே. சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம்.
வண்டி ஒரு ஒரு வியூ கட்டிங்களா கட்டு காமிச்சு வரோம் பாத்தீங்களா மேல பாருங்க க்ளீனா டஸ்டா இருந்தது இப்ப க்ளீனா இட்ஸ் ட்ரான்ஸ்பரன்ட் ஓகே சோ இது என்னன்னு தெரியுமா நம்ம என்னது இது எனக்கு தெரியும் மக்களுக்கு நான் வந்து அஜித் குமார் இருக்கார்ல அவரோட ரேசிங்ல வந்து மஞ்சு வாரியர் சேர்ந்தவொடனே எனக்கு கால் பண்ணாங்க அஜித் பிரியாணி எக்லாசா இருக்கு நீ பைக் ஓட்டுறியோ இல்லையோ நீ பிரியாணி சாப்பிட்றதுக்காவது வான்னு சொன்னாங்க அதனால பைக்கர்ஸ்லாம் என்ன போடுவாங்கன்னு ஆன்லைன்ல தேடி இப்போதைக்கு வர முடியல அதனால நான் வீட்டிலேருந்து போட்டுக்கிட்டு உங்களை நினச்சிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஜோக்ஸ் அப்பார்ட் இது வந்து பைக்கு டூ வீலர் அந்த மாதிரி யூஸ் பண்றவங்க போடுற கவரிங் இந்தியாவில் போடுறாங்க இங்க நீங்க என்ன அக்கா அப்படி கிழிச்சிட்டீங்க பைக்ல போய் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அக்கா ரெண்டு விஷயம் பண்ணுவேன் ஒன்னு கார் ஓட்டுவேன் ரெண்டாவது அக்கா வாக்கிங் போவேன் அக்கா வாக்கிங் போகும்போது என்ன ஆகும்னா சில நேரங்கள்ல நம்மளுக்கு வந்து சன்ல அலர்ஜி வரும் இப்ப ஒரு நிமிஷத்துல காட்டுறேன் பாருங்க பயந்துருவீங்க நீங்களே அலர்ஜி வரும் கார் ஓட்டும் போது என்ன ஆகுதுன்னா நான் இப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல ஓட்டுவேன் ரைட் ஹேண்ட் எப்பவுமே இங்க இருக்கும் இந்த இடத்துல இந்த ரைட் ஹேண்ட் இப்படி இருக்கும் ஸோ இந்த ரைட் ஹேண்ட்ல போகும்போதெல்லாம் எப்பெல்லாம் சன் படுதோ அப்பெல்லாம் எனக்கு இந்த மாதிரி ரேஷ் மாதிரி வரும் வெறும் ஒரு கையில தான் இருக்கு இந்த கையில ஒண்ணுமே இல்லை இந்த கையில மட்டும்தான் இருக்கு அப்புறம் நான் நினைச்சேன் இது எனக்கு தான் ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு என் டாக்டர் போய் கேட்டேன் அவங்க சொன்னாங்க இது நீ வந்து ரெகுலர் வந்து அலர்ஜி தான் நினைக்கிறேன் இல்ல எக்ஸிமாவா இருக்கலாம் நீ வந்து செட்டஃபில் போடுனாங்க செட்டஃபில் போட்ட அப்பப்ப போவோம் ஆனா எப்பெல்லாம் நான் வந்து வண்டி ஓட்டுறேனோ அப்பெல்லாம் இது ஃபிளேரப் ஆகும் அப்ப நம்மளோட ஃப்ரெண்ட் ரமேஷ் கிட்ட நான் அவரும் சொன்னாரு என்ன செய்யணும் உங்க கையில இப்படி இருக்கேன்னா அப்ப நான் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி சொல் சரியாகுதுன்னு அவரும் சொன்னாரு சன்ல போனா மட்டும் ஆகுது இப்படி கை வைக்கும் போது இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல சன்ஸ்கிரீன் போட்டாலும் என்ன போட்டாலும் ஒன்றும் ஆகலை ஸோ அதாவது கவர் மாதிரி வாங்கி போட்டுக்கோங்கன்னு சொன்னதுனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு கவரை வாங்கி பைக் ஓட்டுற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இந்த கவரை போட்டு அமேசானில் வாங்கினேன் இல்லைனாலுமே ஜென்ரலி சன் ப்ரொடெக்ஷனுக்கு நல்லதுன்றாங்க வாக் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்குள்ளேயும் போட்டுக்கலாம் கன்வீனியண்ட்டாக இருக்குது சாஃப்டாக இருக்குது ப்ரீதபிளாக இருக்குது இது வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு நிறைய காட்டன் மெட்டீரியலாக கூட பனியன் மெட்டீரியலில் கிடைக்கும் நான் வாங்கினதுக்கு ஒரு மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு பாலியஸ்டர் மாதிரி இருக்குது ஆனால் நல்லா சாஃப்டாக கூலிங்காக இருக்குது எஃபெக்ட் ஸோ ஐ வில் லிங்க் இட் இஃப் சம்படி வாண்ட்ஸ் டெல் மீ இன் த கமெண்ட் ஐ வில் லிங்க் இட் ஃபார் யூ மை ஃபேவரட் ட்ரிங்க் கறிக்கடையும் நல்லா இருக்கும் எங்களோட கறிக்கடை கறினா என்ன மட்டன் சிக்கன் ஸ்ட்ரா தேவையா அப்படியே குடிக்கலாமா எனக்கு ஸ்ட்ரா போடு ஏன் ஸ்ட்ரா இல்லாம குடிக்க முடியாதா எப்படி கரும்பு ஜூஸ் வித் தி மின்ட் அண்ட் லெமன் அண்ட் salt انا இன்னொரு கடல இஞ்சி போடணும் நினைக்கிறேன் இவ்வளவு போட்டாங்க இந்தியா இஞ்சி போட்டாங்க தேவையில்ல டப்பா குடி என் டப்பா நான் ஏதோ குடிச்சிட்டு போறேன் ஏ தேங்க்யூ சரி பாய் என்ன வாஷ் பண்ணிருக்கானுங்க அவ்வளவுதான் ஆட்டோமேட்டிக் உள்ள தான் வாஷ் ஆகும் அவன் சொன்னானே பக் ரிமூவல் ஒரு பக்கம் ரிமூவ் கிடையாது எனக்கு தெரியுமே லோட்டா லோட்டா குடிக்கிறது பைத்தியக்காரி மாதிரி விட்டு சிரிச்சிட்டு இருக்கேன் போற வர கார்லாம் பாத்துக்க
அப்புறமான்னு சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஏய் உண்மையா எனக்கு தான் தெரியுதா இல்ல ஃபுல்லா டெஸ்லாவா இருக்கு? அவனோ ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க போட்டிருந்த அந்த இது குவாலிட்டி ஆஃப் அந்த ஃபுட்டு வந்து நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும், லைக் டாக்கோபெல் மாதிரி இருக்காது. இங்கே இந்த இடத்துலலாம் போய் சாப்பிட்டீங்கன்னா. என்ன பண்ணுவீங்க சார்? என்ன டெஸ்ட் பண்ணிக்க போறீங்களா? ப்ரிப்பேர் பண்ணணும்னு முன்னாடி காஸ்கோவில் வாங்கினா இந்த ஏர் ஃப்ரெஷ்னர் மாதிரி இருக்கிற விஷயம் இது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மூவபிளாக இருக்கும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இங்கே வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த் வைக்கணும்னு இருக்குது, லைக் எவ்வளோ பெருசாக வேணும் எவ்வளோ சின்னதாக வேணும் அது மாதிரி வச்சு இதில் மாட்டி விட்டோன்னா நம்ம வண்டி வந்து நல்லா சூப்பராக இருக்கும். பின்னாடி ஒன்று மாட்ட போகிறேன். டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குதா? இதில் ஹை லோ, எது ஹை எது லோ? பெருசாக இருக்குது, லோ சாய் அதான் தெரியுது. இதுல எது எனக்கு கண்ணு தெரியல. காட்டு. இப்போ வந்து இதை எடுத்து கீழே ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு இப்படி வச்சிருக்கோம். பின்னாடி ஏசி இருக்குல்ல, அதில் போட்டு வச்சிட்டோன்னா வெளியில் வரும்போது சூப்பராக வாசனையாக இருக்கும். Let's go. Thank you guys for watching this video.